வாழ்த்துக்கள். மூன்று செய்திகளுக்காக டெல்லி. இன்றைய 9 மணி செய்திகளில், கிரிக்கெட் வாரியத்திடம் பெரும் தொகையை பெற்றுள்ள மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தன்னை லண்டனில் தனியாக சந்தித்து பேசியதாக லலித் மோடி தகவல். அகில இந்திய மருத்துவ படிப்புக்காக மறுநுழைவுத் தேர்வு வரும் July 25 நடத்தப்படும் என மத்திய கல்வி வாரியம் அறிவிப்பு. நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாவிட்டால் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றுவோம் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேச்சு. ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சி நாளை போராட்டம் நடத்த உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் சச்சின் பைலட் அறிவிப்பு. உள்ளிட்ட செய்திகளை காண உள்ளோம். முன்னதாக தலைப்புச் செய்திகள். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி முன்னாள் IPL தலைவர் லலித் மோடியை ரகசியமாக சந்தித்து பேச்சு. பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அகில இந்திய மருத்துவ படிப்புக்காக மறுநுழைவு தேர்வு July 25 நடத்தப்படும் என மத்திய கல்வி வாரியம் அறிவிப்பு. நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாவிட்டால் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றுவோம். அருண்ஜேட்லி தகவல். கிரிக்கெட் வாரியத்திடம் பெருந்தொகையை பெற்றுள்ள மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தன்னை லண்டனில் தனியாக சந்தித்து பேசியதாக லலித் மோடி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. IPL முறைகேடு வழக்கில் அமலாக்கப் பிரிவினரால் தேடப்படும் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள லலித் மோடிக்கு இங்கிலாந்து அரசிடமிருந்து பயண ஆவணம் பெற உதவி செய்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் வசுந்தரா ராஜே ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த சர்ச்சையை தொடர்ந்து இவர்கள் இருவரும் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மேலும் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பி அவையை முடக்கப் போவதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதனிடையே லலித் மோடி விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் சிக்கியுள்ளதாக தற்போது பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. லலித் மோடி தனது டுவிட்டர் பக்கத்தில் IPL போட்டிகள் நடந்தபோது PCCI-யிடமிருந்து பெரும் தொகையை அருண்ஜேட்லி பெற்றுள்ளார், விமான பயணம் பிரபல ஓட்டல்களில் தங்கியது என பல சலுகைகளை பெற்ற அவர், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பதவியில் இருந்தபோது லண்டனில் தன்னை தனியாக சந்தித்து பல மணி நேரம் பேசினார் என குறிப்பிட்டுள்ளதால் அருண்ஜேட்லியின் பதவிக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனிடையே லலித் மோடியின் பாஸ்போர்ட்டை மத்திய அரசு கடந்த 2010 ரத்து செய்தது. ஆனால் இதை எதிர்த்து லலித் மோடி சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் லலித் மோடியின் பாஸ்போர்ட் மீதான தடையை கடந்த ஆகஸ்ட் மாதம் நீக்கி உத்தரவிட்டது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும், அவரை இந்தியா கொண்டு வந்து விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என பாஜக தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய உள்துறை செயலாளர் RK சிங் வலியுறுத்தியுள்ளது பாஜக மேலிட வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அகில இந்திய மருத்துவ படிப்புக்கான மறுநுழைவுத் தேர்வு வரும் July 25 நடத்தப்படும் என மத்திய கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. மத்திய கல்வி வாரியம் கடந்த மே மாதம் MBBS படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் நுழைவுத் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் வெளியானது. எனவே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டதுடன் மறுதேர்வு நடத்தி August 17 முடிவு வெளியிடப்பட வேண்டும் என மத்திய கல்வி வாரியத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு மீண்டும் நடத்தப்படும் என்றும், ஆனால் மறுநுழைவுத் தேர்வுக்கு புதிதாக யாரும் விண்ணப்பிக்க முடியாது என CBSE அறிவித்தது. இந்நிலையில் வரும் July 25 மீண்டும் மருத்துவ படிப்புக்கு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என CBSE அறிவித்துள்ளது. இதற்காக விண்ணப்பித்தோருக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலமாக தகவல்கள் அனுப்பப்பட உள்ளதாகவும், மேலும் www.aipmt.nic.in என்ற இணையதளத்தில் கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படும் என CBSE தெரிவித்துள்ளது. நிலம் கையகப்படுத்தும் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாவிட்டால் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி நிறைவேற்றுவோம் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அங்குள்ள ஸ்டான்போர்ட் நகரில் பொருளாதார கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் மாநிலங்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்ற முடியவில்லை என குறிப்பிட்டார். நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை நிறைவேற்ற அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலங்களவையில் நிறைவேற்ற முடியாத நிலை தொடருமானால் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தை நிறைவேற்றுவோம் என அருண்ஜேட்லி தெரிவித்தார். ராஜஸ்தான் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சி நாளை போராட்டம் நடத்த உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார்.
லலித் மோடி மீதான ஐபிஎல் முறைகேடுகள் வழக்கில் மத்திய அரசு எடுத்துள்ள நிலை தொடர்பாக இன்று ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடையே பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சச்சின் பைலட், லலித் மோடி இந்தியா வரும்போது உடனடியாக கைது செய்யப்படுவார் என அறிவித்திருந்த பாஜக அரசு இப்போது மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு உதவியதாக தெரிவித்துள்ளது. அந்த அரசின் இரட்டை வேடத்தை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி, தமது அரசில் ஊழலே இல்லை, லஞ்சம் வாங்கவும் மாட்டேன், யாரையும் லஞ்சம் வாங்கவும் அனுமதிக்க மாட்டேன் என மக்களுக்கு அளித்த வாக்குறுதி என்ன ஆனது என கேள்வி விடுத்த சச்சின் பைலட், லலித் மோடிக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்துள்ள பாஜக அரசும் பிரதமர் மோடியும் தெரிவிப்பது அவர்களின் இரட்டை வேடத்தையே காட்டுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே ராஜினாமா செய்ய கோரி நாளை காங்கிரஸ் கட்சி வீதி வீதியாக போராட்டம் நடத்தும் என சச்சின் பைலட் தெரிவித்தார். அன்னை தெரசா அறக்கட்டளையை நிர்வகித்து வந்த சகோதரி நிர்மலா ஜோஷி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவரது மறைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் அன்னை தெரசா நிறுவிய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அறக்கட்டளையை 1997 முதல் அன்னை தெரசாவுக்கு அடுத்தபடியாக கவனித்து வந்தவர் சகோதரி நிர்மலா ஜோஷி ஆவார். நேபாளத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் பின்னர் ராஞ்சியில் தனது இளமை காலத்தை கழித்தார். தனது 17 கன்னியாஸ்திரி பணியில் சேர்ந்த சகோதரி நிர்மலா அன்னை தெரசாவின் மறைவுக்கு பின் கடந்த 1997 முதல் அவர் நிறுவிய மிஷனரிஸ் சாரிட்டரி அமைப்பை நிர்வகித்து வந்தார். 81 நிர்மலா கடந்த சில காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் கொல்கத்தாவில் நிர்மலா ஜோஷி இன்று காலை காலமானார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிறந்த சகோதரி நிர்மலா ஜோஷி தனது 17 மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டரி அமைப்பில் இணைந்தார். ஏழை எளிய மக்களுக்கு அவர் ஆற்றிய சேவைக்காக கடந்த 2009 மத்திய அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கியது. சகோதரி நிர்மலா ஜோஷியின் மறைவை முன்னிட்டு அன்னை தெரசா நிறுவிய மிஷனரிஸ் சாரிட்டரி குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சகோதரி நிர்மலா தமது வாழ்க்கை சேவைக்கே அர்ப்பணித்து ஏழைகளுக்கும் நலிவுற்றோருக்காகவும் வாழ்ந்துள்ளார். அவரது மறைவு பெரும் வருத்தம் அளிப்பதாகவும் அவரது ஆன்மா சாந்தியடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஜெயலலிதா உட்பட 4 ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 3 வழக்கை விசாரித்து தீர்ப்பளிக்க உத்தரவிட்டது. அதன்படி நீதிபதி குமாரசாமி தலைமையில் நடைபெற்று வந்த வழக்கு விசாரணையில் கடந்த மே மாதம் 11 விடுதலை செய்து உத்தரவிட்டார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்தது. இதற்காக பி.வி. ஆச்சாரியாவை அரசு வழக்கறிஞராக நியமனம் செய்தது. இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் விடுதலையை எதிர்த்து இன்று உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழக காய்கறி பழங்களுக்கு விதிக்கப்பட்ட கேரள அரசின் தடையை நீக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காய்கறி பழங்களுக்கு கேரள அரசு தடை விதித்தது தொடர்பாக தமாக தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திலிருந்து காய்கறிகளும் பழங்களும் கேரளாவிற்கும் வளைகுடா நாடுகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருவதாக வாசன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 1 காலமாக கேரள அரசு தமிழக காய்கறிகளும் பழங்களும் விஷத்தன்மை வாய்ந்தவை என்று கூறி வாங்க மறுக்கின்றன என்றும் இதனால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வாசன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி உட்பட மற்ற சில பகுதிகளில் இருந்து காய்கறிகள் பழங்கள் கேரளாவிற்கு கொண்டுவர தடை விதிப்பது என அம்மாநில அரசு அதிகாரிகள் தமிழக உணவுத்துறை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதியிருப்பது தமிழக காய்கறி பழ உற்பத்தியாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என குறிப்பிட்டுள்ள வாசன், இது தொடர்பாக தமிழக அரசு கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக காய்கறிகள் பழங்களை வாங்குவதற்கு நடவடிக்கைகளை எடுத்து தமிழக சிறு வியாபாரிகள் விவசாயிகள் காய்கறி உற்பத்தியாளர்கள் நலன் காத்திட வேண்டும் என வாசன் வலியுறுத்தியுள்ளார்.
திருச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் நோன்பு இருக்கும் இஸ்லாமிய மாணவிகளுக்கு கட்டாயப்படுத்தி நிலவேம்பு கஷாயம் வழங்கியதற்கும் புர்கா அணிவதற்கு தடை விதித்ததை கண்டித்து பெற்றோர்களும் இஸ்லாமிய அமைப்பினரும் பள்ளியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோய் தடுப்பு மருந்தான நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருச்சியில் உள்ள உலக மீட்பர் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரம்ஜான் நோன்பு இருக்கும் இஸ்லாமிய மாணவிகளுக்கும் பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்தி நிலவேம்பு கஷாயம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ரம்ஜான் நோன்பு இருந்த குழந்தைகளுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கியதை கண்டித்து பெற்றோர்கள் மற்றும் முஸ்லிம் அமைப்பினர் 1000 மேற்பட்டோர் இன்று காலை பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்ப டீச்சர்ஸ் போய் அங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி முஸ்லீம் பிள்ளைங்க இருக்காங்களே நோன்பு வச்சிருக்காங்களே, வச்ச மைக்கை போட்டு நோன்பு வச்சாலும் சரி வைக்கலைனாலும் சரி எல்லாருக்கும் மருந்து ஊற்றி விடுங்கன்னு சொல்ல சில பிள்ளைங்களுக்கு நிர்பந்தப்படுத்தி வாயில் மருந்து நோன்பு வச்சிருக்கிற பிள்ளைங்கள ரொம்பவுமே கேவலமா என்னடி பெரிய நோன்பு அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து எங்களுக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுது. எங்க வருத்தத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் அவங்க வந்து கிளம்பி வந்தாங்க. ஆண்டவனுடைய அருளால் எல்லாத்தையும் போக சொல்லிட்டோம். எங்கள் கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தா போதும். நடந்த விஷயம் என்னண்டா, 6வகுப்பு 7வகுப்பு படிக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகள் வந்து நோன்பு வச்சுருந்தாங்க, பொம்பளை பிள்ளைங்க. அவங்களை எல்லாத்துக்கும் டெங்கு காய்ச்சலுக்காக வேண்டி மருந்து கொடுக்குறோம், அந்த கஷாயம் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க வாயில் நிர்பந்தமாக இவங்க ஊற்றியிருக்கிறாங்க. எச்சம் அதை ஊற்ற சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. இங்கே இந்த சட்டத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அதை நிர்பந்தப்படுத்தி இருக்கிறாங்க. அது அல்லாதது நேத்தே வந்து அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, நாளைக்கு 8th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்கள் நோன்பு வச்சாலும் சரி நோன்பு வைக்கலைனாலும் சரி நாங்கள் மருந்தை ஊற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் வந்து நோன்பு திறந்த பிள்ளைங்க வீட்டில் போய் ஆளுது, இந்த 8th to 12th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க போய் அவங்கவுங்க தாய் தகப்பன் சொல்லவும் தான் இன்றைக்கி இந்த ஒரு பெரிய கூட்டம் ஏற்பட்டுச்சு. அது மாவட்ட ஜமாத்துல் உலமா தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து அதை வந்து அந்த கோரிக்கை மனுவாக அதை எழுதிட்டு வந்து நிர்வாகத்திட்டையும் கமிஷனர்கிட்டையும் நம்ம இப்போ ஒப்படைச்சோம். அவங்க இது மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துருக்குறாங்க, உத்தரவாதமும் கொடுத்துருக்குறாங்க. அதல்லாது புர்கா போட்டு வரக்கூடியவர்கள் அங்கே இன்சல்ட் பண்ணுறது, முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்களை வந்து கேவலமாக பேசுறது, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்வது, புர்கா இந்த கேட்லேயே கலட்டணும்னு சொல்லி பிள்ளைங்க அறக்கப்புறக்கு இங்கே கழட்டிட்டு ஓடும், இந்த மாதிரி நிலைகள் இனிமேல் வரக்கூடாதுன்னு கோரிக்கை வச்சோம். இனிமேல் அது மாதிரி நடக்காது, நாங்கள் எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டோம், ஃபாதரும் ஏற்றுக்கிட்டாரு, ஸ்கூல் நிர்வாகமும் ஏற்றுக்கிடுச்சு, அதிகாரிகளுக்கு அதுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க, இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காது. அதனால நாங்கள் சிஓவும் எல்லா ஸ்கூலுக்கும் இந்த சர்க்குலரை அனுப்பிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காதுன்னு உத்தரவாதம் கொடுத்தா எங்கள் மக்களை போக சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டோம். இந்த பேச்சுவார்த்தையில் இனி நோன்பு இருக்கும் இஸ்லாமிய மாணவர்களுக்கு கட்டாயப்படுத்தி நிலவேம்பு கஷாயம் வழங்கப்படாது எனவும் பள்ளிக்கு இஸ்லாமிய குழந்தைகள் புர்கா அணிவதற்கும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அனைத்தையும் அதிமுக மீறிவிட்டதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் விதிமீறல் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்திலேயே மிக மிக பின்தங்கிய தொகுதியாக ஆர்கே நகர் விளங்கியதற்கான பொறுப்பை அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், கொடுங்கையூர் குப்பைமேடு பிரச்சினையோ துப்புரவு தொழிலாளர் பிரச்சினையோ கொடுங்கையூர் தண்டையார்பேட்டை ரயில் மேம்பாலம் கட்டுவதில் தேவையற்ற காலதாமதம் போன்ற பல்வேறு பிரச்சினைகளை மூடி மறைத்து அதிமுகவினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் இலவச பொருட்கள் வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லாத நிலை அங்கே உருவாகியுள்ளதாகவும் இருக்கிறது. ஆர்கே நகரை பொறுத்தவரை விழாக்கோலம் பூண்டு பணமழை பொழிந்து கொண்டிருக்கிறது என இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த தேர்தலில் விதிமுறை மீறலுக்கு காரணமான தமிழக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா மீது தலைமை தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அப்படி நடவடிக்கை எடுக்க தவறினால் அவர் மீது வழக்கு தொடருவதற்கான முயற்சியில் காங்கிரஸ் இறங்க நேரிடும் என இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஆர் கே நகர் தொகுதியில் முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக பள்ளிக்கூடங்களை மூடுவதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதா பிரச்சாரத்திற்காக பள்ளிக்கூடங்களை மூடியது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவின் பரப்புரையால் மக்களுக்கும் சாலைகளில் பயணிப்போருக்கும் ஏற்பட்ட பிரச்சினையும் அவதியும் விவரிக்க முடியாதது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் ஜெயலலிதா பிரச்சாரத்தை ஒட்டி நேற்று மதியம் கட்டாய விடுமுறை விடப்பட்டது என்றும், இதை காலையிலேயே அறிவிக்காமல் பள்ளி நடந்து கொண்டிருந்தபோது திடீரென அறிவித்ததால் பல பெற்றோர் அலுவலகத்திலிருந்து உடனடியாக வர முடியாமல் அவதிப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், பள்ளிகள் விடப்படுவதற்கு முன்பாகவே போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் நடந்தே வீடுகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.